ஹாய் ஐம் பேக் அனிமை ரிவ்யூஸ் பற்றி போட போகிறோம்னு சொன்னோடனே நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் அவங்களோட சஜஷன்ஸ்லாம் சொன்னீங்க ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போனால் கேசில்வேனியா பற்றி போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ கேசில்வேனியா வந்து நான் வந்தப்பவே பார்த்துட்டேன் ஸோ அது வந்து ஒரு நல்ல அருமையான சீரீஸ் பிகாஸ் அது கேம் பேஸ் பண்ணி தான் எடுத்தாங்க அந்த சீரிஸை ஸோ அது வந்து ஒரு டார்க் மெடிவல் பீரியட் அதாவது வேம்பையர் ஸ்டோரிஸ் பற்றி தான் அது வரும் ஸோ அதில் வேம்பையர்லாம் மெயினாக நம்ம பார்த்துட்டோம்னாலே ட்ராக்லா பற்றி தான் சொல்லுவாங்க ஸோ ட்ராக்லா அப்படின்றவர் வந்து இருக்க காலகட்டத்தில் ஒருத்தவங்க வந்து ஒரு லேடி வந்துட்டு மெடிக்கல் நாலேஜ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து தேடி வர்றாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு மெடிக்கல் நாலேஜ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ட்ராக்லா கூட வந்து பழகுறாங்க ஸோ ரெ காலகட்டத்தில் அவங்க ரெண்டு பேர் மேரேஜ் பண்ணிவிட்டு ஸோ சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கிறாங்க ஸோ அப்போ வந்து ட்ராக்லா வந்து ஒரு ஸ்லீப் லாங் ஸ்லீப்புக்கு போயிருக்கப்போ அவங்க ஒய்ஃப் வந்துட்டு வேறு ஒரு ஊரில் இருப்பாங்க அதாவது அவர் நிறைய பேத்துக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது அவங்க வந்து மெடிக்கல் நாலேஜ் அதிகமாக ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாக்க பக வெளியில் ஒரு கிராமத்தில் இருந்துருக்காங்க ஸோ அவங்க வந்து சூனியகாரி அப்படின்னு சொல்லி வந்து நிறைய வில்லேஜ் மக்கள்லாம் சேர்ந்து அவரை வந்து கட்டி வச்சு எரிச்சிட்டாங்க ஸோ அதை வந்து தெரிஞ்சுக்கிட்ட டிராக்குலா என்ன பண்ணுறாருனா ஒன் ஒன் இயர் வந்து அவருக்கு அவங்களுக்கு வந்து சான்ஸ் கொடுப்பாங்க பட் வந்து அது யாரும் அதை வந்து ஏற்காததினால டிராக்லா வந்துட்டு அடுத்த ஒன் இயருக்கு அப்புறம் அதாவது கரெக்டாக அவங்க ஒய்ஃப் இறந்த அன்னைக்கே டீமன்ஸ் அதாவது அவங்களோட மினியன்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு டீமன் க்ரீச்சர்ஸை வந்து ஊருக்குள்ளே விட்டு எல்லாரையும் கொலை பண்ணுற வைக்கிறார் டிராக்லா ஸோ இதை தடுக்கிறக்காக யார் வர்றான்னு பார்த்தோன்னா அப்போதான் ஒரு ஹீரோ அதாவது ஒதுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெர்மெட் கிளான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் ஒருத்தர் ட்ரெவன் இருக்கார் ஸோ அவர் தான் லாஸ்ட்டு சர்வைவர் ஸோ அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாருனா இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணுறாங்க அதாவது ஒரு மெஜிஷியன் ஒரு லேடிஸ் சைஃபா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் இன்னொருத்தர் யார் தேடி போகிறாங்கன்னா ஜாகலோட பையன் அதாவது ஆளுக்காட் ஏன்னா அவருக்கும் அவங்க அப்பாவுக்குமே வந்து பல பிரச்சனைகள் இருந்ததுனால ரெண்டு பேர் தனியாக இருந்தாங்க ஸோ அந்த ஆளுக்காடை வந்து அடைச்சி வச்சதே அவங்க அப்பா தான் ஸோ அவரை வந்து ஆளுக்காடை வந்து ரிலீஸ் பண்ணி மூணு பேர் சேர்த்துட்டு அவங்க ட்ராக்கில் வந்துட்டு அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் சேர்ந்து போராடி கஷ்டப்பட்டு கடைசியில் அவங்க அப்பாவையும் அழிச்சிடுவாங்க ஸோ அது அந்த ஸ்டோரி பேஸ் பண்ணியே ரெண்டு சீசன் இருக்கும் ஃபஸ்ட்டு டூ சீசன்ஸ் ஃபுல்லாகவே அதுதான் ஏன்னா அவங்களோட பேக் ஸ்டோரி சொல்லணும் பேக் ஸ்டோரிக்கு அப்புறம் இதை அவங்க அப்பா அடுத்த வார அந்த சண்டைகள்லாம் எப்படி வருது அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து ரெண்டு சீசனில் சொல்லியிருப்பாங்க ஸோ மூணாவது சீசன்ன்றது எதை பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை அழிச்சதுக்கப்புறம் ஆளுக்காடு வந்து நான் வேறு எங்கேயும் வரல நான் வந்து அந்த கேசல்லையே தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தனிமையாக அவர் வாழ்க்கைய வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க மற்ற அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து டிராவரும் அந்த சைஃபா மெஜிஷியனும் சேர்ந்துட்டு மற்ற இடத்துல இருக்க டீமன் க்ரீச்சர்ஸ் எல்லாம் அழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் அப் பண்ணி ஒவ்வொரு ஊராக வந்து ட்ராவல் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி ஆளுக்காடு வந்து தனியாக அவங்க கேசலில் இருக்கப்போ ஒரு ரெண்டு பேர் வந்து வர்றாங்க பிகாஸ் அவரை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வர்றாங்க ஏன்னா அந்த சீசன் த்ரீல வந்து இன்னொரு மூணு வேம்பையர்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அவங்க வந்து தனியாக ஒரு தேசத்தில் இருக்கிற மாதிரி சொல்லி காம்பாங்க அவங்க வந்து இருக்கிற மக்கள்லாம் அழிச்சிட்டு அந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த வேம்பையரை அதாவது ஆளுக்காடை வந்து கொலை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஸோ அவனை வந்து அவங்க பக்கம் இழுக்கிறதுக்காக ஒரு ரெண்டு பேர் வந்து தனியாக வேறு வருவாங்க ஸோ அவங்ககிட்டே வந்து ட்ரெயின் ஆகிற மாதிரி நடித்து கடைசியில் அவனை வந்து கட்டிட்டு க கடத்தி கொண்டு போகிற மாதிரி தான் அந்த ஸ்டோரியே இருக்கும் ஸோ இன்னொரு இடத்துல என்ன நடக்கும்னா ட்ரெவரும் அவங்களோட மெஜிஷியனும் வந்துட்டு ஒரு இன்வெஸ்டிகேட்டரை பார்க்குறாங்க அதாவது இந்த டீமன்ஸ் வந்து அவங்க டீமன்ஸை வச்சு சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு போர்ட்டல் மாதிரி ஓப்பன் பண்ணி ஹெல்க்கு போகிற மாதிரி ஒரு ஸ்டோரி வந்து கொண்டுகிட்டு வருவாங்க சீசன் த்ரீயில் ஸோ அதில் வந்து அந்த இன்வெஸ்டிகேட்டரோட ஒய்ஃப் வந்து அந்த ஹெல்கில் வந்து போயிருப்பாங்க ஸோ அதனால தான் வந்து அவர் பல வருஷங்கள வந்து டீப்பாக அந்த ஸ்டோரியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பார் ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் வந்து டிரைவரும் சைஃபாகவும் அந்த இன்வெஸ்டிகேட்டரை வந்து பார்ப்பாங்க ஸோ அங்கே வந்து சர்ச்சில் வந்து ஒரு டீமன் க்ரீச்சரை வந்து வச்சு கடவுள் மாதிரி வச்சு ப்ரே பண்ணிருப்பாங்க ஸோ அவ அந்த ஃபாலோவர்ஸ்லாம் சேர்ந்து ப்ரே பண்ணிருப்பாங்க ஸோ கடைசியில் கேட்டு ஹெல்லான ஹெல்லுக்கான கேட்டை வந்து ஓப்பன் பண்ணி நாங்கள்லாம் அங்கே போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு வந்து சாக்ரிஃபைஸ் தேவைப்படும் மொத்த வில்லேஜே வந்து அழிக்கணும் அப்படின்ற ஒரு நிலமை வரும் ஸோ அப்போ வந்து கடைசியில் பெல்மெண்ட்டும் சைஃப் அந்த மெஜிஷியனும் சேர்ந்துட்டு சண்டை போடுவாங்க ஸோ அப்போ அது இன்வெஸ்டிகேட்டர் வந்து அந்த கேட்டு ஓப்பன் ஆகிறப்போ அவரே உள்ளே போயிட்டு இவங்களை காப்பாற்றிட்டு தன்னை தானே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுற ஒரு நிலமைக்கு போயிடுறாரு பிகாஸ் நான் என் கிட்டே போகிறேன் அப்படின்ற மாதிரி ஸோ இது எல்லாமே அப்போ வந்து ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணதுலேயே ஒரு பெஸ்ட் சீரிஸ் அப்படின்னு சொல்லலாம் பிகாஸ் ராட் அண்ட் டொமேட்டோஸ் அப்படின்னு வந்து ஒரு ரிவ்யூ போடுற ஒரு இது இருக்குது அனிமே இதுக்கெல்லாம் ஸோ அவங்களே வந்துட்டு சீசன் ஒன் வந்தப்பவே செவன் பாயிண்ட் எயிட் நைன் வந்து டென்க்கு கொடுத்தாங்க ரிவ்யூஸ் ஸோ சீசன் த்ரீனு வர்றப்போ அது வந்து இன்னும் நல்லா ஓடுச்சு பிகாஸ் எயிட் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் வரைக்கும் ரிவ்யூ கொடுத்தாங்க அதெல்லாம் நல்லா ஓடுனால கேசல்வேனியா வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சீரிஸ் அதாவது டார்க் மெடிவல் பீரியட் அதாவது ட்ராக்ல அந்த வேம் வேம்பேர் ஸ்டோரிஸ் வந்து எடுக்கிற பார்க்குறப்போ ஒரு நல்ல ஸ்டோ நல்ல ஒரு ஸ்டோரி பேக் ஸ்டோரி உள்ள ஒரு நல்ல ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம் சீரீஸ் பார்க்கலாம் அடுத்து சீசன் ஃபோரும் வரப்போகுது பிகாஸ் அதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது ஆளுக்காடை என்ன பண்ணுறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் எப்படி போய் ஆளுக்காடை வந்து காப்பாற்றுறாங்க அவங்களோட ஃப்ரெண்டை அப்படின்னு சொல்லிட்டுலாம் இனி சீசன் ஃபோர் வரும் கேஷன் வேனியா ரிலேட்டடாகவே இப்போ கூட ஒரு கம்மிங் தேர்ஸ்டே ஒரு நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு ரிலீஸ் பண்ண போகிறாங்க பிகாஸ் அதுவும் கேமை பேஸ் பண்ணி தான் வருது அது வந்து டோட்டா அப்படின்னு ஒரு பெரிய கேம் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இப்போ வந்து டோட்டா ட்ராகன் ஃப்ரூட் பிளட்ன்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க கம்மிங் தேர்ஸ்டே வருது ஸோ அதுவும் கேசல் கேசல்யூ ரிலேட்டடாக தான் இருக்கும் அதாவது இதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காதான் விஷுவல்லாம் நல்லா இருந்துச்சு ட்ரெயிலர் நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிடும் அது அந்தளவுக்கு நல்லா எடுத்திருக்காங்க ஸோ கேசன் மேனியை பற்றி இவ்வளோ தான் இருக்குது ஸோ சீசன் ஃபோர் வர்றப்ப தான் நமக்கான நிறைய ஆன்சர்ஸ் வந்து கிடைக்கும் பிகாஸ் ஏன் அந்த ஃபைட்டிங்லாம் நடக்குது அவங்க மூணு பேர் யார் இன்னும் அந்த மற்ற மூணு வேம்பையர்ஸ் அவங்களுக்கு இவங்களுக்குலாம் என்ன தொடர்பு அப்படின்றதுனால் அதில் தான் கொண்டுகிட்டு வருவாங்க ஸோ வெயிட்டன்சி எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்னும் நீங்கள் நிறைய பேர் வந்து டீமன்ஸ்லேயர் பற்றி போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க ஒன் பீஸ் ஒன் பீஸ்லாம் என்னோடய ஒன் ஆஃப் த ஃபேவரேட் அனிமே ஸோ டி நெக்ஸ்ட்டு நான் டீமன் டேயர் அடுத்த அதை பற்றிலாம் நான் அடுத்த ஒரு வாரத்தில் நான் சொல்கிறேன் இன்னும் உங்களுக்கான சஜஷன்ஸ் எது இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்கலாம் தாராளமாக ஸோ நான் பார்த்துட்டு வந்து ரிவ்யூ போடுறேன் ஓகே தேங்க் யூ ஸோ மச் பாய்